HCF அண்ட் LCM அப்படின்னா என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு HCF ஆர் GCDன்னு சொல்லுவோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். இதை தமிழில் வந்துட்டு மீப்போவா அப்படின்னு சொல்லுவோம், மீச்சிறு பொது வகுதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் 5, 6, 7, 8 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஒரு சில நம்பர்ஸில் காமனாக டிவைட் ஆகும், ரிமைண்டர் இல்லாமல், ரிமைண்டர் இல்லாமல் காமனாக டிவைட் ஆகும். அந்த நம்பர்ஸில் எது பெரிய நம்பரோ அதை தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அது எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், 24, 8, 12, 100 இப்படின்னு ஒரு நாலு நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த நாலு நம்பர்ஸ்க்கு HCF எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த நாலு நம்பர்ஸுமே ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸால் ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகும். அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதில் பெரிய நம்பர் எதுவோ அந்த நம்பர் தான் HCF. அது எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, 24, 8, 12, 100 இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே 2 டிவைட் ஆகும். நம்மளுக்கு தெரியும் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ், அப்போ 2 டிவைட் ஆகும். 2 போட்டுக்கலாம், அப்போ 12, இது 2 டிவைட் ஆச்சுன்னா 4, 6, 15 இப்போ பாருங்கள், இந்த நம்பர்ஸ் எல்லாமே 2 டிவைட் ஆகும் ரிமைண்டர் இல்லாமல். அப்போ 2 ஒரு காமன் ஒரு ஃபேக்டர், காமன் ஃபேக்டர், பட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே பாருங்கள், இன்னொரு தடவை 2 டிவைட் ஆகும். அப்போ 6, 2, 3, 25 இப்போ பாருங்கள், இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எதுவுமே காமனாக ஒரு நம்பரால் டிவைட் ஆகாது, ரிமைண்டர் இல்லாமல். நல்லா பாருங்கள், இங்கே 2 தான் இருக்குது, மினிமம் 2. இந்த 2 மேலே இருக்கிற வேல்யூ போட்டால் 2 டிவைட் ஆகாது, அண்ட் 2 அண்ட் அது கீழே இருக்கிற நம்பர்ஸ் போட்டால் அது எதுவுமே டிவைட் ஆகாது. 1 விட்டுடலாம், 2 இது எதுவுமே காமனாக டிவைட் ஆகாது. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அதுதான் HCF. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 × 2, இப்போ இதோட HCF வந்துட்டு 4. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 24, 8, 12 and 100 இந்த நாலு நம்பர்ஸுமே 2 ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகும், அண்டு 4 ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகும். இப்போ 4 இதை டிவைட் பண்ணி பாருங்கள், 6, 2, 3 and 25 வரும். இப்போ 2 and 4 இந்த ரெண்டு நம்பர்ஸால் தான் இது ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகும். அதில் பெரிய நம்பர் இது, 4 தான் பெரிய நம்பர், அதை தான் நம்ம HCF-னு சொல்கிறோம். அதை ஃபைன் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இது. ஓகேங்களா, இப்போ கொடுக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக HCF இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு HCF கண்டுபிடிக்க முடியாமல் கூட போகலாம். இப்போ பாருங்கள், 5, 6, 7 and 8 இந்த நம்பர்ஸுக்கு HCF கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ பாருங்கள், 2 இது ரெண்டு தான் டிவைட் ஆகுது, இது டிவைட் ஆகாது. 3, 4, 5 எந்த நம்பர்ஸாலையுமே இந்த எந்த நம்பருமே காமனாக டிவைட் ஆகாது, ரிமைண்டர் இல்லாமல். அப்போ இந்த மாதிரி HCF ஃபைன் பண்ண முடியாத நம்பர்ஸோட HCF என்ன அப்படின்னா, is equal to 1 மட்டும்தான் இது காமனாக டிவைட் ஆகும், 1 தான் HCF. அதாவது காமன் ஃபேக்டர் அண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரும் இதுதான், இந்த 1 மட்டும்தான். அதே மாதிரி ஒரு இப்போ 8, 16, 32, 64 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரோட மடங்காக மற்ற எல்லா நம்பருமே இருந்துச்சுன்னா அதோட HCF எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட மினிமம் நம்பர் 8 தான் இதோட HCF இருக்கும். எப்படின்னா, இந்த 8 இந்த எல்லா நம்பருமே ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகும். அப்போ அந்த 8 தான் வந்து இதோட HCF இருக்கும். ஓகே, இப்போ LCM-க்கு வரலாம். LCM லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர், தமிழில் மீசிமான்னு சொல்லுவோம், மீச்சிறு மடங்கு. ஓகே, இப்போ இந்த LCM-னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காமன் மல்டிப்ளையர்னா என்னென்னு பார்க்கலாம். அதோட லீஸ்ட் வேல்யூ தான் லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர். ஓகே, இப்போ இதே செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், 24, 8, 12 and 100 சரி, இதோட அர்த்தம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காமன் மல்டிப்ளையர் அப்படின்னா, இப்போ 24 இந்த நம்பர் நான் எடுத்துக்கிறேன், இந்த நம்பர் எடுத்துகிட்டு ஒரு முழு எண்ணால், ஃப்ராக்ஷன் இல்லாத ஒரு முழு எண்ணால் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த நம்பரை ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? அந்த எக்ஸுங்கிற நம்பரை இந்த மற்ற 3 நம்பர்ஸையும் ஏதாவது ஒரு முழு எண்ணால் பெருக்கும்போது இதே நம்பரை எனக்கு கிடைக்கணும். அப்போ அதையே காமன் மல்டிப்ளையர் நான் சொல்லலாம். புரிஞ்சுங்களா அப்படின்னு?
24 ஒரு முழு எண்ணால் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த எக்ஸுங்கிற வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி மற்ற மூணு நம்பர்ஸையும் ஏதாவது வேறு இதே நம்பர்னு கணக்கில் வேறு ஏதாவது ஒரு முழு எண்ணால் ஃப்ராக்ஷன் இல்லாத ஒரு முழு எண்ணால் பெருக்கும்போது இதே நம்பர் எனக்கு கிடைச்சதுன்னா அதையே காமன் மல்டிப்ளையர்னு சொல்லுவேன். அப்போ இந்த செட்டுக்கு வந்துட்டு ஒரே காமன் மல்டிப்ளையர் இருக்காது, நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அந்த கிடைக்கிற நிறைய நம்பர்ஸில் எது லீஸ்ட்டாக இருக்குதோ அதை தான் லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஃபைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த 24, 8, 12 எடுத்து இந்த மாதிரி இதுவரைக்கும் நான் ப்ரொசீட் பண்ணி எடுத்துக்கி இல்லையா, இதிலேருந்து கண்டினியூஸாக சொல்கிறேன். இப்போ இதை வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னா, இப்போ மறுபடியும் இது ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் கூட ஒரு காமனாக மல்டிப்ளை ஆச்சுன்னா கூட அதை போடலாம். இப்போ 2, 3, 1, 3 and 25. இப்போ இந்த ரெண்டு த்ரீயும் த்ரீயால் டிவைட் ஆகும். அப்போ 1, 1, 1 and 25. இப்போ 25 மட்டும்தான் இருக்குது, அது 25 டிவைட் ஆகும். 1, 1, 1, 1 இப்படி எல்லாமே 1 hour வரைக்கும் இந்த ஸ்டெப்பை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, 2, 2, 2, 3 and 25. இந்த நம்பர் எல்லாமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர். இப்போ என்ன வரும், 600, இதுதான் வந்துட்டு லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர். இப்போ காமன் மல்டிப்ளையர் என்னென்னா 600, 1200, 2400, 4800 எல்லாமே காமன் மல்டிப்ளையர் தான். அதில் லீஸ்ட் வந்து என்னென்னா இந்த 600, அதை தான் லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட செட்டுக்கு வந்து HCF இல்லாமல் கூட போகலாம், அங்கே ஒன்றும் வேல்யூ எடுத்துக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே ஒரு குறிப்பிட்ட செட்டுக்கு LCM காமன் மல்டிப்ளையர் ஒன்று தான் இருக்கும், அதையவே லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு பாருங்கள், 21 and 16 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு நம்பரை இந்த மாதிரி ஏதாவது ஸ்டெப்பு ப்ரொசீட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21, 16 ப்ரொசீடே பண்ண முடியாது. எந்த நம்பர் எடுத்தீங்கனாலும் காமனாக டிவைடே பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரையும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த ரெண்டு நம்பரையும் டைரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிடுவேன், 336. ஓகேங்களா? இதுதான் இப்போ லீஸ்ட் காமன் மல்டிப்ளை. இதோடு இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும், 336, 21, 16 கூட மல்டிப்ளை பண்ணால் 336 வரும். இங்கே 16ங்கிறது இன்டீஜர், இந்த நம்பர் கிடையாது, 16ங்கிறது ஒரு இன்டீஜர். இப்போ 16 ஏதாவது ஒரு இன்டீஜர் கூட மல்டிப்ளை பண்ணால் 336 வரணும்ல, அப்போ தான் அது காமன் மல்டிப்ளை சொல்லுவோம். 21 கூட மல்டிப்ளை 336 வரும். அப்போ இதுதான் இதோட லீஸ்ட் காமன் மல்டிப்ளை. அதே மாதிரி இப்போ 8, 16, 32 and 64 இந்த மாதிரி மடங்காக இருக்கிற வேல்யூக்கு மினிமம் நம்பர் HCFன்னு சொன்னேன் இல்லையா, எல்சிஎம் என்னென்னா இதோட மேக்ஸிமம் நம்பர் தான் எல்சிஎம். இப்போ இதுக்கு வந்து இங்கே எல்சிஎம் என்னென்னா அப்படின்னா இந்த செட்டுக்கு 64 தான் இதோட எல்சிஎம். ஓகேங்களா? திருப்பி இதை சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 64 வந்துட்டு 8 டிவைட் பண்ண மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், 16 4 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், 32 2 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும், 64 1 மல்டிப்ளை பண்ணால் 64 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நம்பர் எல்சிஎம்மாக இருக்கும், மினிமம் நம்பர் HCFாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்ஸ்.